வணக்கம், என் பேர் கிஷோர், 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். காக்டெயில் நான் எனக்கு காக்டெயில் ரொம்ப பிடிக்கும். காக்டெயில் சின்ன பிள்ளைலேருந்து 4th 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து வளர்க்குறேன். காக்டெயில் புறா அது மாதிரிலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஆனால் காக்டெயில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து வளர்க்குறேன். இப்போ நான் 12th படிக்கிறேன். 4th ஸ்டாண்டர்ட்லேருந்து வளர்க்குறேன். ஃபஸ்ட்டு 2 தான் வாங்கினேன். ஃப்ரெண்டு வச்சுருந்தா ஃபஸ்ட்டு 2 வாங்கினேன். அது வந்து முட்டை போட்டுச்சு. அப்படியே அப்படியே பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒருத்தவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தான் சொன்னான், டேய் இதில் ஏன்டா இன்ட்ரெஸ்ட் எதுவும் பார்க்கலாம்டா அப்படின்னு சொன்னான். அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். அப்படின்னு ஃபஸ்ட்டு லூட்டினோம் இது எல்லோ ஃபேஸ், இது இந்த கீழே உள்ளது தான் ஒயிட் ஃபேஸ், பார்த்துக்குங்க. இது மேலே உள்ளது லூட்டினோ, ரெண்டும் சேர்ந்து ஒரு எக்கு முட்டை போட்டிருக்கு. ஆ, இப்போ 8 முட்டை இட்டிருக்கு. அதில் குஞ்சு பொறிக்கலை, எதுவுமே பொறிக்கல. 20 21 நாள். முட்டையில் குஞ்சு பொறிச்சு கொஞ்சம் பெருசாகி வெளியே வந்தோடனே நாங்கள் ஃப்ரெண்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு, நாங்கள் அவன் கேட்குறத எடுத்து கொடுத்துருவோம். நாங்கள் வச்சுக்குவோம். நான் வேணுங்கிற நல்லா அழகாக இருந்துச்சுன்னா ரெண்டு இது இங்கே இந்த 2 குண்டில் மட்டும் 10 இருக்குது, மீதி பின்னாடி வந்து நிறையா இருக்குது, பண்ண மாதிரி இருக்குது. இங்கே முன்னாடி மட்டும் 2 குண்டில் வச்சுருக்கோம் அழகுக்கு. இந்த எல்லோ தான் எல்லோ, இங்கே வந்து ஒரு சின்ன இருக்கும். அது ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா மேல், கொஞ்சம் லைட்டாக இருந்துச்சுனா ஃபீமேல். மொத்தம் முட்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ 8 முட்டை இருக்கு. 8 முட்டை போட்டிருக்கு. ஆ, பொருள் பிடிச்சா கலர் நல்லா இருந்துச்சுன்னா 2 வச்சுப்போம், மீதி ஃபுல்லாக கேட்குறவங்களும் கொடுத்துருவோம். குட்டிக்கு நான் டெய்லி 1 இறை வைக்கணும். 1 நாள் தினம் எப்பயும் குட்டிக்கு இறை வைக்க மாட்டோம். தினம் வைப்போம், அது தாய் வந்து ஃபீடிங் பண்ணும். அதுவே ஊட்டி விட்டு அப்புறம் கொஞ்சம் பெருசானோடனே கீழே வந்து அதுவே பறக்க ஆரம்பிச்சிடும். நிறைய அப்படியே நாங்கள் அடுத்த சேர்த்து மாந்தானே மாற்றி விட்டோம். சூரியகாந்தி விதை, தினை, சுண்டக்கடல, கோதுமை, சோளக்கருது, பச்சை கொண்டை எல்லாம் இன்னும் நிறையா வைப்போம். இது சுண்டக்கடலையும் தினை தண்ணி வந்து டெய்லி மாற்றிடணும், இல்லைனா குருவிக்கு ஏதாச்சும் அஃபெக்ஷன் ஆகும். இது மாதிரி சுண்டக்கடலை டக்கு 1 நாளைக்கெல்லாம் கழுவி கழுவி தான் மாற்றி வைக்கணும். அப்போ தான் குருவிக்கு எந்த நோயும் வராது. மெடிசன் வளர்த்த வரைக்கும் ஒன்றும் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுக்கும் நோய் இல்லை, நாங்கள் கரெக்டாக அதை கவனிச்சுப்போம். க்ளீன் வாரத்துக்கு 1 நாள் பேப்பர் எடுத்துட்டு மாற்றிடுவோம். வாரத்துக்கு 1 நாள் பேப்பர் எடுத்து மாற்றுவோம். அதுக்கு ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா இடையிலையும் மாற்றுவோம். அடியில் பேப்பர் போட்டிருக்கோம். பிரச்சனைலாம் இல்லை, அது ஒரு இன்ட்ரெஸ்ட் தான், வளர்க்குறோன்னு இன்ட்ரெஸ்ட் தான். மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தான் பிடிக்கும். ஏன்னா ஃப்ரெண்டு ஒருத்தன் வளர்க்குறான், ஹேண்ட் ஃபீடிங்லேயே வளர்க்குறான், அது நல்லாயிருக்கும். அதனால் பார்த்து நான் இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டேன், வளர்க்க ஆரம்பித்தேன். நான் ஃபஸ்ட்டு இது சின்னதுலேயே வாங்கினேன், அதை கையில் வச்சு பழகினேன். அப்படியே பறக்க ஆரம்பிச்சோன்னே தீக்குண்டுக்குள்ளே போட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் மட்டும் வாங்கி போட்டு, இது மேல் ஃபீமேல் வாங்கி போட்டு ஜோடி சேர்த்தேன். ஜோடி சேர்த்து முட்டை போட்டு அப்படியே பெருக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே லாபம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இதோட குட்டி தான் இது, இதோட குட்டி தான் இது மேலே உள்ளதெல்லாம். வாட்டர் வந்து நல்ல தண்ணி தான் கொடுப்போம். வெயில் காலத்தில் மட்டும் வாரத்துக்கு 1 தடவை ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். அது மேலே அடிப்போம். இல்லைன்னா அதுவே ரொம்ப இதாக இருந்துச்சுன்னா பெரிய கிண்ணம் மாதிரி வச்சுருப்போம், இந்தா பார்த்துக்கலாம், அதுலேயே குளிச்சுப்போம். இதை மாதிரி வாரத்துக்கு 1 நாள் டப்பா மாற்றிக்கிட்டே இருப்போம். சாப்பிட்ற மூடில் இருக்கு, அதனால அதுவே சாப்பிடும். தினை எப்பயுமே இருந்துக்கிட்டே, தினையும் தண்ணியும் எப்பயுமே இருக்கும்.
இது மட்டும் டெய்லி மாற்றுவோம். அதான் ஹெல்த்தியான ஃபுட்டு அதுக்கு. பாதாம் முந்திரி வந்து வாரத்துக்கு மாசத்துக்கு இது மாதிரி வீட்டில் வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொடுப்போம். வேற வித்தியாசம் இப்போதைக்கு இதுதான் போடுறோம். வேற வித்தியாசமான எதுவுமே டிசீஸே கிடையாது, எல்லாம் கிளீனாக இருக்கும், அதனால இந்த டிசீஸ் வராது. வெயிட்டெல்லாம் இருக்காது, லைட்டாக தான் இருக்கும், ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது. கடிக்கும், நிறைய தடவை கடிச்சிருக்கு, இந்த கையிலெல்லாம் கடிச்சிருக்கு, நிறைய தடவை கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஸ்கூலில் படிக்கிறவங்க தெரிஞ்சவங்க அவங்க கேட்டு வருவாங்க. அது மாதிரி தெரிஞ்சவங்களுக்குனா கொஞ்சம் 2500 ரூபா, மீதி மாதிரி ஓஎல்எக்ஸ் மாதிரினா 3000 ரூபா 3500 ரூபா அப்படி விற்பேன். சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு 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 தனி காக்டெயிலாக கொடுத்தீங்கன்னா எவ்வளோ கொடுப்பீங்க? தனி காக்டெயிலாம் 1500 ரூபா இல்லைன்னா 700 ரூபா 1500 ரூபா இல்லைன்னா 700 ரூபா வரி 700 ரூபா அது காக்டெயில் கேட்ட மாதிரி கலர் ஏற்ற மாதிரி தான் காசு சரி எது ரொம்ப காஸ்ட்லி என்ன கலர் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் இந்த ஒயிட் ஃபேஸ் தான் காசு கூட ரொம்ப இது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதுதான் ரெண்டு எடுப்பேன் ஆனால் எதுனாலும் நல்ல இப்போ முட்டை இட்டுருக்க தவிர வேறு எதுவும் கேட்டாலும் தருவோம். வாங்கிக்கலாம், வளர்ந்து வெளியே ஆஹா அதுவே பெருசாக இருக்குது, அது தேவை எதுவுமே தேவையில்லை. கூண்டில் ரொம்ப குட்டினா நம்ம தான் ஃபீட் பண்ணணும். கையில் ஃபீட் பண்ண தெரிஞ்சால் கையில் பண்ணலாம், எல்லாம் சிரஞ்சி வச்சு நல்லா அரைச்சி செர்லாக்கு செர்லாக்கு நல்லா இது பண்ணி தண்ணி ஊற்றி. எனக்கு இது மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு புறா இருக்குது, ஆனால் பின்னாடி இருக்குது, அது இருட்டானால காட்ட முடியல. போய் காக்டெயில் பார்த்தீங்கன்னா அப்புறம் அடுத்து வரும்போது புறா பார்த்தேன். கண்டிப்பாக தேங்க்யூ மேடம்.